வந்து கர்த்தர் அவர் மேலே ஊற்றின அபிஷேகத்தின்படியே சில நிமிட நேரங்கள் அவர்கள் துதியிலும் ஆராதனையிலும் நம்மை நடத்த போகிறார்கள். நான் மறுபடியும் உங்களை பார்த்து அன்போடு கேட்குறேன், நான் நின்று கடைசியாக பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னால் தயவுசெய்து உட்காருங்க, ஏனென்றால் நேரம் மிக முக்கியம். ஆகவே இப்போது ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் வந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்துகிறபடி சில நிமிட நேரங்கள் நடத்துவார். எழும்பி நின்று நாம் சில நிமிடங்கள் ராஜாதி ராஜாவே நாம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, ஹல்லேலூயா, க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Hallelujah, 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 ஏசாயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசாயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை சொல்லுவோம் மோடு இருப்பதுதான் உள்ள ஓம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே பாரங்கள் என் சுமைகள் இன்பாரங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்து உம் பாதத்தில் இறக்கி வை கரங்களை உயர்த்தி ஏசாயா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அருமையான எங்கள் அண்ணன் சாம் ஜெபத்துறையால
ஆசீர்வதிக்கப்பட்ட நாமெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்க அண்ணனை கொடுத்தீரே, எங்க தமிழ் உலகத்திற்கு, அகில உலகத்திற்கு எங்கள் அண்ணனை கொடுத்தீரே. நன்றி அப்பா. எத்தனையோ கோடிகளை ஆசீர்வதிக்கும்படி இந்த மகனை எங்களுக்கு நாங்கள் காண செய்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நேரம் வந்து விட்டது என்று நீர் அழைத்து கொண்டீரப்பா. நன்றி அப்பா. அவரால் எழுதப்பட்ட புத்தகங்களுக்காய் நன்றி. அவரால் உருவாக்கப்பட்ட ஊழியர்களுக்காய் நன்றி. நன்றி அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆயிரங்களை எழுப்ப போறீங்க. அண்ணனை போல ஆயிரங்களை எழும்ப போகிறார்கள், ஆயிரங்களை எழும்ப போகிறார்கள். எழுப்புதலை பார்க்க போகிறோம், எங்கள் தேசத்திலே எழுப்புதலை பார்க்க போகிறோம். அண்ணனுடைய ஏக்கம் எழுப்புதல், அந்த எழுப்புதலை எங்கள் கண்கள் காண போகிறதப்பா, காண போகிறதப்பா. நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்றப்பா. வல்லவரே, வல்லவரே, ஆராதனை ரட்சகரே, இயேசுநாதா ஆராதனை. பரிசுத்தரே, பரிசுத்த அப்பா, படைத்தவரே, ஆராதனை ஆரா, காண்பவரே, காண்பவரே, காப்பவரே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ, விலையேற பெற்ற உம் இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக உமக்கன தெரிந்து கொண்டு, ராஜா ராஜாக்களாக லேவியரா உமக்கன தெரிந்து கொண்டு, கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 என் நண்ப ஏசுவக்கே, என் ஆத்ம நேசருக்கே, என் நண்ப ஏசுவக்கே, என் ஆத்ம நேசருக்கே. கடைசியா, எப்போதும் இருக்கின்ற இனிமேலு வருகின்ற ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேல் வருகின்ற ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. அனைவரும் சொல்லுவோம், நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம்
உம் சித்த நிறைவே. கடைசியா ஒரு விச கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. Thank you appa ஆராதனை என் அன்ப இயேசுவே ஆத்ம நேசரு. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி அப்பான்னு சொல். நன்றி அப்பான்னு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. வந்த அத்தனை பேருக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உண்டா, எழுப்புதல் தாக உண்டாவதாக, எழுப்புதல் தாக உண்டாவதாக. இந்தியா கிறிஸ்டியா, இந்தியா கிறிஸ்டியா, ஒரு தாகம். எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும், எங்கள் தேசம் ரட்சிக்கப்படணும். இயேசு நாமம் உயரணும், இயேசு நாமம் இன்னும் 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 பட்டி தொட்டிகளில் எல்லாம் ஒலிக்கணும், கல்வாரி கொடி பறக்கணப்போ. எங்கள் அண்ணனுடைய ஏக்கம் அதுதான், எங்கள் அண்ணனுடைய ஏக்கம் அதுதான். எங்கள் தேசம் அப்பா, ஒரு ரெண்டு காரியம் அண்ணனை அவர் வாழ்க்கையில் எனக்கு செய்ததை மறக்க முடியாது. 86 நான் ஒரு குக்கிராமத்தில் கத்தோலிக்க ஆலயத்தில் போதகராக இருந்து ஒரு சின்ன ஜபக்குழு நான் ஆரம்பித்தேன். இதை கேள்விப்பட்டு அண்ணன் எப்படியோ கேள்விப்பட்டு எஸ்ஐகேல கூட்டிகிட்டு வந்து எங்களோட 3 தங்கி எங்களை உற்சாகப்படுத்தினதை மறக்கவே முடியாது. தேவ மனிதனை மறக்கவே முடியாது. 3 அந்த கிராமத்தில் ஒரு சின்ன அறையில் உட்காந்து ஜபம் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தி அந்த மறக்க முடியாது. 2 காரியம், சென்னைக்கு நான் பஸ்ஸில் அடிக்கடி ஊழியம் வரும்போது 90 என்னை பார்த்து இப்படி பஸ்ஸில் வர்றீங்களே, என் காரை எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு இலவசமாக தர்றேன், காரோட டிரைவரே அனுப்பி என்னை ஊருக்கு அனுப்பி வச்ச அண்ணனை நான் காலமெல்லாம் மறக்க முடியாது. அண்ணன் குடும்பத்தை மறக்க முடியாது, அண்ணனுடைய பிள்ளைகளை மறக்க முடியாது, ஊழியத்தை மறக்க முடியாது. கர்த்தர்தாமே இந்த குடும்பத்தையும் இந்த ஏலி மினிஸ்டரியையும் இன்னும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அப்பா, உட்காருங்க வேகமாக.